வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான பாயாச ரெசிபி தான் அதுவும் நம்ம விசேஷ நாட்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி ஒரு அருமையான பாயாச ரெசிபி ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த பாயாச ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க அதை முதல்ல நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்லா கடாயில் போட்டு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கங்க நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் நெய் 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 சேர்க்கலை வெறும் கடையில் தான் போட்டு நான் வறுத்துருக்கேன் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க இது நான் எடுத்துருக்கிற அளவுன்னு பார்த்தீங்கன்னா அரை கப் அளவு எடுத்திருக்கேன் அரை கப்புக்கே நல்லா தாராளமாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் அளவுக்கு குடிக்கலாம் பாயாசம் அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா வருபட்ட வாசனை வரும் பார்த்திங்களா ரொம்ப செவக்கணுன்னு ஒன்று அவசியம் கிடையாது ஓரளவுக்கு நல்லா வாசனை வந்த உடனே அதை எடுத்து ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதில் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சோடனே அதே கப்புலேயே ஒரு கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க வெறும் பாசிப்பருப்பு போடுறத காட்டில் ஜவ்வரிசி சேர்த்து செய்யும் பொழுது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டுருக்கோம் ரெண்டுலேருந்து மூணு விசில் அவங்கவுங்க குக்கரை பொறுத்து இருக்குது மூடி வச்சிருங்க மூடி வச்சு என்னோடய குக்கருக்கு நான் மூணு விசில் வச்சு எடுத்திருக்கேன் அதுக்கு நம்ம எவ்வளோ அளவுகள் எடுத்தோமோ ஒன்றே கால் கப்பு எடுத்திருக்கேன் நான் ஒரு கப்பு பாசிப்பருப்பு கால் கப்பு வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு உங்களுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா ரெண்டு கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது அளவான தித்திப்பாக இருக்கும் இன்னும் நல்லா தித்திப்பாக குடிக்கிறவங்கன்னா இருந்தால் இன்னும் ஒரு கால் கப் சேர்த்து ரெண்டு கப் கூட சேர்த்துக்கலாம் அதில் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க மெல்ட் ஆனால் போதும் உங்களுக்கு அதுக்கப்புறம் நல்லா அந்த பார்த்தீங்களா பாசி பருப்பும் நல்லா ஜவ்வரிசி வெந்துருச்சு லேசாக மசிச்சு விட்டுட்டு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுட்டு நல்லா இந்த பத் நல்லா கரைஞ்சிருச்சு வெள்ளம் பூரா அதை மெல்ட் ஆனதை தூக்கி இதில் நம்ம கலந்துட வேண்டியது கலந்துட்டு நல்லா ஒரு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அந்த வெள்ளத்தோட வாசனையெல்லாம் நல்லா போகட்டும் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அந்த வெள்ளம் வந்து தூக்கி கொடுக்கும் அதுக்காக தான் அந்த இனிப்பு வந்து தூக்கி தூக்கலாம் தெரியும் அதுக்காக நல்லா கொதித்த உடனே நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் நான் ஊற்றுறேன் உங்களுக்கு நீங்கள் தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னா பசும்பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு இரநூறு எம்எல் இருக்கும் அதை நான் ஊற்றிருக்கேன் தேங்காய் பால் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாம் தெரிஞ்ச மாதிரி போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் நல்லா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பொடி அதையும் சேர்த்துட்டு சேர்த்துட்டு ஒரு கடாயில் போதும் இவ்வளோ கொதி ரெண்டு நாளாக ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் விட்டுக்கோங்க நெய் விட்டுட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு பொடி பொடியாக நறுக்கின தேங்காய் இதில் நான் முந்திரி பருப்பு சேர்க்கலை தேங்காய் தான் பல் பல்லாக நறுக்கி அதை சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் அதை நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துருங்க இது நம்ம அந்த பாயாசத்தோடு சேர்த்து நம்ம கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அட்டகாசமாக இருக்கும் அதை நல்லா இருக்கட்டும் இந்த பாயாசத்தை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இந்த அளவு இருந்தால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது சுட சுட இருக்குது ஆற ஆற நல்லா க்ரீமியாக இருக்கும் உங்களுக்கு பாயாசம் அந்த தேங்காய் ப நல்லா பொறிஞ்ச உடனே அதை பொறிச்சு கொட்டிட வேண்டியதுதான் உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னு நினைக்கிறவங்க முந்திரி பருப்பு கூட நீங்கள் பொறிச்சு போட்டுக்கலாம் நல்லா க்ரீமியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமாக பாயாசம் தயாராகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ